சைனாவில் இருக்கிற ஷாங்காய் அப்படின்ற இடத்துல 29 வயசான ஜின்ஹூ அப்படின்றவர் 23 வயசான லிசா அப்படின்ற பொண்ணை டேட்டிங் கூப்பிட்டுருக்காரு. பையன் பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்கானே, இவனை நல்லா வச்சு செய்யலாம் போல் இருக்கே அப்படின்னு முடிவு பண்ண அந்த பொண்ணு டேட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டா. ஆனால் அந்த பொண்ணு ரெண்டு கண்டிஷன் போட்டால், ஒன்று அடுத்த நாள் அதாவது நாளைக்கு நம்ம டேட்டிங் போகலாம், நெக்ஸ்ட்டு டேட்டிங்குக்கு ஆகிற செலவு எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ரெண்டு கண்டிஷனையும் அவள் சொல்லிட்டா. உடனே அந்த பையனும் ஆர்வத்தில் அப்படின்ட்டாப்புல. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு நம்ம பையன் நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு உட்காந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணோடனே அந்த பொண்ணு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரெடி ஆகி கிளம்பி வந்துட்டா. அந்த பையன் எதிர்பார்க்கவே இல்லை அந்த பொண்ணு தன்னுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலி கிட்டத்தட்ட 23 பேரை கூட்டிகிட்டு டேட்டிங் வந்திருக்கிறா. வேற வழியே இல்லை, என்னடா பண்ணுறது அப்படின்னு சமாளிக்க முடியாமல் சரின்னு சொல்லிட்டு ஆர்டரும் பண்ணியிருக்காங்க. 23 பேரும் நல்லா முக்கு முக்குன்னு முக்குனதுனால பில்லு 218,000 வந்துருச்சு. பில்லை பார்த்துட்டு பதறி போன நம்மால், ஒரு நிமிஷம் இருங்க பாத்ரூம் போயிட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் செவரி ஏறி குச்சி அப்படியே போயிட்டாரு. வெயிட் பண்ணி பார்த்த இந்த பொண்ணுடைய ஃபேமிலி வேற வழி இல்லாமல் அந்த பையனுக்கு திரும்பியும் கால் பண்ணி சரி வா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், அதாவது பில்லை வந்து ஆளுக்கு 50-50 ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு பில்லை வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் இப்போது இணையதளத்தில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.